அப்ப சடனா அந்த மாஸ்டர் மேடமும் யாரோ வந்து காப்பாற்ற மாதிரி இருக்கு அது வேற யாரும் இல்லங்க நம்ம பேங்க் இந்தாண்ட இடத்துக்கு வந்திருக்கா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னா என் ஃபேமிலி யாருங்களை தொடர்னா அது என்ன தாண்டி தாண்டா தொடணுங்கிற மாதிரி இடத்த சொல்றான் அதை நீ வந்து அவதார் இல்லையம் என்ன நம்ப முடியல ஃபேங்க் குயின் அதெல்லாம் பார்த்து ஃபேங்க் குயின் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அங்கிள் நீங்க வீட்டுக்கு போங்க நான் இவனை பார்த்து இவன்ட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வேன் அதை கேட்டதுக்கு பாய் இதுக்கப்புறம் வேலைக்கு வரும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் இவ்வளவு சும்மா இல்லைங்க அவன் தண்டை இடத்தையெல்லாம் வச்சு மல்டிபிள் அட்டாக் பண்ணியிருக்கான் ஆனா ஒவ்வொரு அட்டாக்கையும் நம்ம பாய் தப்பிச்சுக்கிட்டே அழகாக இருக்கான் வாய முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கான் ஆனா கடைசியில ஒரு எண்டிங் பைட் மாதிரி வருது அந்த மலையோட எண்டிங் பாயிண்ட்ல இவன் நின்றுட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்தா ஃபேங்க் என்ன சொல்றேன்னா நான் அவர் அதே லேம்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும் நீ அதை எனக்கு ஈக்குவலான லெவல்ல தான் இருக்க நீ என் கூட சண்டை போடாம இப்ப எதுக்கு ஓடிட்டு இருக்க அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அட ஃபேங்க் குயின் நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு என் ட்ரெஷர் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் உனக்கு கிட்ட சண்டை போடாம நான் ஓடிட்டு இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு போறதுக்கு வழியில நீயும் என்ன விட மாட்டேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுறவனும் போல அதை கேட்ட ஃபேங்க் என்ன சொல்றா நீ இப்பதான் அவர் அது என்ட்ரி ஆகுது ஆனால் நான் ஆல்ரெடி என்ட்ரி ஆகிட்டேன் அதனால இப்போ உன்னோட நான் தான் கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லாக இருப்பேன் அதனால என்கிட்ட மோதல் விட்டு ஒழுங்கா உன்ட்டு இருக்கிறதுலாம் என்கிட்ட தண்டு போங்கிற மாதிரி கேட்குறாங்க அத கேட்ட பாய் என்ன சொல்றா நான் இப்போ நான் டென்த்ல ஒரு ரீச் பண்ணிக்கிற மாதிரி நீ சொன்னேன் ஓகே தான் ஆனால் நான் உனக்கு தட்டு போயிடுவேன் ஆனால் உன் ஃபேமிலி இருக்கவங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு தப்பானவங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவர் அவன் உடம்புல வந்து ஒரு சீலிங் மாதிரி வைக்கிறான் வச்சதுக்கப்புறம் அவன் உடம்புல ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனே கிரியேட் ஆகுது அதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம சொல்கிறேன்னா இது கண்டிப்பா அந்த டிராகனோட பிக்சரில் இருக்கிற தான் இருக்கும் அந்த பவர் ப்ராசஸ் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா டிராகன் பிக்சர்னு ஒன்னு சொன்னோம்னா அதையும் அவன் பார்த்து ஆச்சரியப்படுத்துட்டு இருக்கான் அதே சமயத்துல இப்போ என்ன பண்ணு எடுத்து அதில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான எனர்ஜி அவன் பிளட் எனர்ஜி கொடுக்குறான் குடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபயர் பெரிய ஃபயர் இஞ்சி அவன் மாறு அதை அப்படியே டேரக்டாக போய் அட்டாக் பண்ண அனுப்பி விடுறான் அதெல்லாம் பார்த்தா நம்ம பிராங்க்யூன் லைட்டாக தள்ளி போயிட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த சோடையை முடிஞ்சாலும் கட் அவுட் பண்ணி திரும்பி ரிட்டன் அனுப்புறா ஃபே பாய் தப்பிச்சு திரும்பி ரிட்டன் அனுப்புறான் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கப்பற வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா அவ்வளவு சோட எடுத்து அதில் ஒரு தந்த எனர்ஜி வச்சு அட்டாக் பண்ண அனுப்புறா இப்போ ரெண்டு சோடும் பயங்கரமா அட்டாக் பண்ற அந்த இடத்துல பயங்கரமான வைப்ரேஷனே கிரேட் ஆகுது இப்போ கண்ட்ரோல் பண்ணி திரும்பி அட்டாக் பண்ண ரெண்டு சோட அனுப்பி விடுறா அதெல்லாம் பார்த்து நம்ம பாயே ஷாக்ல இருக்கான் அப்ப இப்ப என்ன பண்றான்னா திரும்பி பாய் வந்து இன்னொரு சோட எடுத்து அட்டாக் பண்ண அனுப்புகிறான் அதே சமயத்தை நம்ம

இருக்காங்க நம்ம ஹீரோ அங்க பார்த்த எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல பயங்கரமா அவனா முடியலனாலும் அந்த இடத்துல அந்த டெட் பாடி சொன்னோம்ல அதாவது அந்த பாயோட டெட் பாடி அந்த இடத்துக்கு அப்படியே தண்ணியில மறந்துகிட்டே வந்துட்டு ஹீரோ ஹீரோவும் இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்ப சடனா ஏதோ ஒண்ணு பக்கத்துல வர மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணதுக்கு இது என்னடாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா அந்த பாயோட டெட் பாடி அதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம ஹீரோவும் என்ன நடக்குறீங்க இந்த தண்ணியில எப்படி இப்படி ஒரு ஆளு படுத்து தூங்கிட்டு இருக்கானா இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல சரி பக்கத்துல போய் கிட்னாச்சுங்கிற பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈரோவன் பக்கத்துல போறான் அவரை முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம ஈரோம் வெளில அந்த தண்ணியை விட்டு வெளில கூட்டு வந்துடுறான் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈரோ இவனை பார்த்து என தெரிஞ்சு இவர் செட்டு போயிட்டாருந்தான்னு நினைக்கிறேன் ஆனா இதை பத்தி நான் யாருக்கிட்டயுமே என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா இப்ப நான் இன்ஃபார்ம் பண்ணனா நான் இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த விஷயமும் வெளில தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நம்ம இரும் இப்போ என்ன பண்ணலங்கிறமே யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த பேலஸ்ன்னு ஒரு இடம் சொன்னோம்ல அந்த இடத்த கட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஃபிராங்குயின் வந்திருக்கா அவங்க ஃபேமிலி இருக்கவங்கள மீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்ததுதான் அந்த இடத்துல நம்ம ஃபேங்க்யூன் வந்துட்டு அவ்வளோ முடியவே இல்லை அந்த இடத்துல தான் இருக்கான் ஏன்னா அந்த ஒரு அட்டாக் அந்த அளவுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அவ்வளோ முடியாமல் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு அப்போ நம்ம வயசான ஒருத்த சொல்ல அதை அப்புறம் ஃபேங்குயின் நீங்கள் எப்ப இங்கே வந்தீங்க இதை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லிங்கிறமே சொல்லிட்டு இருக்கான் இப்ப ஃபேங்க்யூன் எல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து இங்கே பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடந்திருக்கு கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு அந்த வயசான அதாவது உங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமான ஒரு டின்னர் பார்ட்டியில இருக்காங்க நீங்களும் வந்து கழுதுக்கிறீங்களா நீங்க தான் வந்துட்டீங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஃபேங்க் என்ன சொல்றானா எனக்கு இப்ப பயங்கரமா அடிபட்டு இருக்கு நான் எந்த ஒரு டின்னர் பார்ட்டிலயும் கலந்துக்க முடியாது அதனால எல்லாத்தையும் சொல்லி இருந்தேன் வர முடியாதுங்கிற மாதிரி இதுவும் இல்லாம என்னோட அப்பாவையும் அரே சமயத்துல அந்த ஓனர் பொண்ணு சொன்ன அவள்கிட்டையும் சொல்லி நான் இப்படிக்கு யாரும் மீட் பண்ண விருப்பப்படல அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க ஆல்ரெடி ஒண்ணு சொல்லி எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு அதுக்காக நான் கல்டிவேஷன் பண்ணி என்னோட ஹெல்த்தை ரெக்கவர் பண்ண போறேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் ஓகே மாஸ்டர்ங்க சொல்லிட்டு இவனும் அந்த இடத்த விட்டு போறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவன கத்தாங்க நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பாய்னு ஒருத்தர் சொன்னோம்ல அவன் அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து கரை ரொம்ப ஓரமா தூக்கி வந்து போட்டுறான் அப்ப அவன் உடம்புலேன்னு ஒரு பால் மாதிரி வருது அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா இது ஃபயர் பால் மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இதோட ஸ்மெல்லி வேற லெவல இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீலிங் ஃபேக்டராகவும் இருக்கணும் அதே சமயத்துல ஃபயர் எனர்ஜியோட ரிசோர்சஸ் ஆகவும் இருக்கணும் ஆனா இது இவ்வளவு பவர்ஃபுல்லானது இவர்கிட்ட எப்படி வந்திருக்கும் எனக்கு எதுவும் தெரியல இடத்துல யாருமே இல்ல பிசாம இதை நான் எடுத்துக்கலாமா என்னங்கிற மாதிரி நம்ம யூஸ் யோசிச்சிட்டு இருக்கான் இதாங்க அந்த கோல்டன் இரல் ஒன்னு சொன்ன அந்த பால்டாங்க இது அதுல இருந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல் மாதிரி கிரியேட் ஆகுது அந்த ஸ்மெல் அப்படியே அந்த பாய் ஒருத்த சொல்ல அவன் மூக்குல போனதுக்கு அப்புறம் அவன் கையில சைட்டா ஒரு அசைவு தெரியற மாதிரி இருக்கு என்ன பிக்சர்னு சொல்லிட்டு இரு பாலுங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரும் கன்ஃபியூஸ் ஆவாருங்க இந்த ஒரு பால் தான் வந்து பிக்சர்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஈரோ இந்த பாலை நம்ம யூஸ் பண்ணி நான் கல்டிவிஷன் பண்ணா என்னோட கல்டிவிஷன் லெவலும் அதிகமாகும் ஆனா அதே சமயத்துல இது எனக்கு சொந்தமானது இது ஒருத்தர் செத்து போனாரு அவருக்குதான் சொல்லும் போது திருப்பி நம்ம அவருத்தையும் குடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பேக்கெட்ல வைக்க போனா சடனா வந்து இந்த பாய் வந்து இவன் கையை புடிச்சிடறான் அப்ப அந்த பாய் என்ன சொன்னா இது எங்கிட்ட திருப்பாக்குறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் இதை நான் உங்கள்ட்ட திருப்பி வைக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட்டை தள்ளி விட்டு இவனும் ஒரு இடத்துல ஸ்டெடிய உட்கார ஆரம்பிக்கிறான் கண்டதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றனா எனக்கு இப்படி அடிப்படுத்த அந்த ஃபேக் வீண் தான் அவன் பயங்கரமா என்ன அட்டாக் பண்ணியிருக்கா அதனால தான் நான் சாவல் நிலைமைக்கு போயிட்டு திரும்பி உயிரோட வந்திருக்கேன் அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எப்படி திரும்பி உங்கள உயிரோட வர முடியுங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு அந்த பாய் என்ன சொல்றேன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை என்ன இந்த கோல்டன் ஏர்ன்னு சொன்னல இந்த பால்டா அந்த கோடு ஏர் ஈரோட எனதையால் தான் திரும்பி உயிரோட வந்திருக்கேன் அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீங்க இன்னமே சீனியர் தான் உங்களை கூப்பிடலாமா அதை கேட்டதுக்கப்புறம் அப்புறம் கூப்பிடலாம் தப்பு இல்லை நீ இனிமே என்ன சீனியன்னே கூப்பிடு என் உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பாய் நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அடிகள் அதே சமயத்துல நம்ம ஹீரோ போட்டுருக்க டிரஸ் எல்லாம் பார்த்து சுத்தி இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே இவனுக்கு தெரியுது அப்ப என்ன சொல்றேன்னா நீ ஃபேங் ஃபேமிலியோட வேலைக்கார அதே சமயத்துல அவங்களுக்கு தெரியாம மாடு நேரத்துல அவங்கள்ட்ட கட்டிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா அதை கேட்ட நம்ம ஹீரோவா நேரத்துல பயங்கரமா ஷாக் ஆகும் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருங்கிற மாதிரி அப்ப பாய் என்ன பண்றனா ஓ உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கு அதே சமயத்துல உன்னால கல்டிவேஷன் பண்ணாம முடியாத நிலைமையில இருக்க சரினு சொல்லிட்டு இவன் பவர் வச்சு அப்படியே நம்ம ஹீரோவா அப்படியே இழுக்கிறாரு என்ன சொல்றேன்னா நீ உன் உடம்புல ஃபேக் ஃபேமிலி ரொம்ப ஒன்னு அடிச்சு துப்புடுத்திருக்காங்க போல இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஏற்படுத்த காயத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீ இனிமே வேலைக்காரன் இருக்கணும் அவசியம் இல்லை உனக்கு நீ என்ன பாக்கணுங்கிறது உன்னோட விடியில் எழுதியிருக்கு அதாவது இனிமே உன்னோட மாஸ்டர் நான் தான் இருக்க போறேன் உனக்காக அந்த கோல்டன் ஏரியும் அதே சமயத்துல அந்த டிராகன் பிச்சர் நான் உனக்கு தர போறேன் அது கண்டா உனக்கு கல்டிவிஷன் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் உன்னால ஈஸியாவே நீ ஒரு பெரிய ஆள் ஆக முடியும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த வாய்ப்பு உனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு உன்னால கண்டிப்பா அவதார் நிலையம் போக முடியும் அதுக்கு மாதிரி போக முடியும் நீ என்ன மாஸ்டரை ஏற்றுக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஃபேங் ஃபேமிலி என்னோட பயங்கரமான எதிரி அதனால நீ என் மாஸ்டரை நான் உன்னைக்கு இருந்தேனா உனக்கு பிரச்சனை நிறையா வரும் அதை கேட்ட நம்ம ஈரவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுட்டு நம்ம ஈரோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம் இதுவரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஏஜே வாய்ஸ் ஓவர்